இனிய காலை வாழ்த்துக்கள். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மூன்றாவது நாள் இந்த இன்ஸ்பயர் பணிப்பட்டறையில் முதல் உரையை நிகழ்த்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த கல்வி மேனேஜ்மெண்ட் அவர் பிரின்சிபல் அண்ட் தி ஆர்கனைசர் ஆஃப் திஸ் மீட்டிங் டாக்டர் மீனாட்சி சுந்தரம், டாக்டர் வெங்கடேஷன் அண்ட் மெனி அதர் கொலீக்ஸ் ஃப்ரம் திஸ் காலேஜ், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கம்மிங் ஃப்ரம் வேரியஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி pleased to give this lecture on this day to young people like you. Na vandu inda talk la oru poduvana thalaippila erpl arinjarin paarvaiyil inda ulagam world view of physicists abdingra inda oru poduvana தலைப்பில் இந்த இயற்பியல் என்பது என்ன, இதில் எதை பற்றி அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்புகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ ஐ வுட் லைக் டு கிவ். ஐ திங்க் இது வந்து சம்வாட் டு ஏர்லி அட் திஸ் ஸ்டேஜ் டு டாக் ஆன் அ டெக்னிக்கல் டாபிக். ஸோ அதனால் நான் இந்த ஒரு பேர்ட்ஸ் ஓவர் வியூ ஐ வுட் லைக் டு ஓகே. So you know that this is Inspire Camp, supported by, who supports this camp? Department of Science and Technology, Government of India, மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையானது இந்த ஒரு மாபெரும் திட்டத்தை கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நாடு முழுவதும் நடத்தி வருகின்றது. டாக்டர் மீனாட்சி சுந்தரம் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், டாக்டர் சுப்பையா பாண்டி, டாக்டர் பொட்சிலியன், ப்ரொஃபஸர் டிஜே பாண்டியன் அவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் வந்து ஒரு 3 முக்கிய பிரிவுகள் உள்ளது. த ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வில் கோ த்ரூ சிஎட்ஸ் ஸ்கீம் ஃபார் ஏர்லி அட்ராக்ஷன் ஆஃப் டேலண்ட் to science. Inspire means innovation in science pursuit for inspired research. Okay, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியை தேடி ஒரு உன்னதமான அந்த முயற்சியில் இந்த சிஎட்ஸுங்கிறது வந்து ஸ்கீம் ஃபார் ஏர்லி அட்ராக்ஷன் ஆஃப் டேலண்ட் டு சயின்ஸ் இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் கேம்ப். இதுக்கு முன்னால் இதுலேயே இன்னொரு பிரிவு இருக்குது, 6 முதல் 8 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட் செய்வதற்காக டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் அண்ட் தென் நேஷ்னல் லெவலில் அந்த காம்படிஷன் இஸ் கண்டக்டட் அண்ட் ஃபைனலாக த ப்ரைம் மினிஸ்டர் கிவ்ஸ் த அவார்ட் ஃபார் தோஸ் யங் பீப்புள். அதுலேயே அடுத்த செகண்ட் இது தான் இந்த இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் கேம்ப்ங்கிறது. ஸோ ஆல் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் இன் த டாப் 1% ஆஃப் தி கரஸ்பாண்டிங் போர்டு எக்ஸாம்ஸ் பிகம் எலிஜிபிள் டு அட்டெண்ட் திஸ் கேம்ப். ஸோ அதனால் நீங்களெல்லாம் ரொம்ப talented young people. So motivating, so main aim of this scheme is to motivate talented youth like you to take up science research as a personal undertaking by rubbing shoulders with global icons of science. Okay, abdin enna artham, rubbing shoulders with global icons of science, oru ulagalaviya ariviyalil oru idupadulla அறிஞர்களுடன் கலந்து உறவாடி அறிவியலில் ஒரு ஆர்வத்தை தூண்டும் திட்டம்தான் இந்த சிஎட்ஸ். இட் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் அ லைஃப் லாங் கேட்டலைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டாலிஸ்ட் என்ன அது, கிரியா ஊக்கி. ஸோ இட்ஸ் அ கிரியா ஊக்கின்னு என்ன அர்த்தம், இட்ஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதனோட ரோல் என்ன, விச் ஹெல்ப்ஸ் டு ஸ்பீட் அப் எ கிவன் ரியாக்ஷன். ஒரு
கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஒரு ஃபாஸ்டாக இது பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். பட் த சப்ஸ்டன்ஸ் இட் செல்ஃப் டசன்ட் அண்டர்கோ எனி சேஞ்ச். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங் விச் இஸ் கால்ட் கெட்டாலிசிஸ். ஸோ திஸ் ஸ்கேம்ப் இஸ் சப்போஸ் டு ப்ரொவைட் அ லைஃப் லாங் கெட்டலைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி 11th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ பை அட்டெண்டிங் டு ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் லேபரேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஓகே, இந்த 5 days கேம்ப் தட் இஸ் த மெயின் நேம். செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்பயர்ஸ் ப்ரோக்ராம் இஸ் ஷி scholarship for higher education. Adi yaarkala who becomes eligible to receive this scholarship for higher education. So next year you are all going to plus 2 the 12th standard, and again the 12th standard final exam for all those people who come in the top 1% the final exams, they become automatically eligible to receive the scholarship. And the plus 2 exam la top 1% la and the concerned board exam la if you come in ninga vandu you become eligible to receive the scholarship of 80000 rupees per annum and thorum 80000 rupees enna purpose kaga to pursue a course of science, pure science, BSc 3 years and then MSc 2 years. இளங்கலை முதுகலை பட்ட படிப்புக்காக நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் டூவில் டாப் 1%ல வந்தீங்கன்னா யூ பிகம் ஆட்டோமேட்டிக்கலி எலிஜிபிள் டு ரிசீவ் தி ஸ்காலர்ஷிப் அண்ட் யூ கெட் எ லெட்டர் ஆஃப் அவார்ட் ஃப்ரம் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அது கன்சர்ன்ட் ஸ்டேட் வாட் எவர் இட் இஸ் ப்ரொவைடட் யூ ஜாயின் இன் திஸ் பியூர் சயின்ஸ் கோர்ஸ். You will be asked to give the college or university where you join this course and in a kind of course, your bank account, etc. Then this money will be deposited until you complete your MSc course. In the moonavadu pirivu vandu in Inspire program la AORC nu solranga. What is that? Assured opportunities for research career. So urudiyana thittam aarachiye thedi adu ennadu. அதில் வந்து ரெண்டு கம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பயர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஓகே, ஆராய்ச்சிக்கான உதவித்தொகை, இன்ஸ்பயர் ஆராய்ச்சி உதவித்தொகை 5 ஆண்டுகளுக்கு. இந்தியாவில் எங்கே எந்த ரிசர்ச் லேப் ஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூ கேன் பர்சியூ திஸ் ப்ரோக்ராம். அது எதுக்காக அந்த இன்ஸ்பயர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இஸ் கிவன், என்ன பர்பஸ்க்காக? To pursue a course leading to PhD degree. முனைவர் பட்டம் ஆராய்ச்சி செய்வதற்காக 5 ஆண்டுகளுக்கு எந்த பியூர் சயின்ஸ் சப்ஜெக்ட், பியூர் சயின்ஸ்னா என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது? மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் எர்த் சயின்சஸ், ஜியாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். இதில் எந்த கோர்ஸு எந்த ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பர்சியூ பண்ணிங்கனாலும் லீடிங் டு எ பிஹெச்டி டிகிரி, முனைவர் பட்டம் பெறுவதற்காக அந்த ஆராய்ச்சிக்காக 5 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 25,000 ரூபாய். இந்த இப்போ அட் ப்ரெசன்ட் த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 25,000 ரூபீஸ் பெர் மந்த் ஃபார் 5 இயர்ஸ் ப்ளஸ் கண்டிஞ்சன்சி கிராண்ட் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிஹெச்டி வாங்கிட்டு த ஃபைனல் ஆஸ்பெக்ட் இஸ் இன்ஸ்பயர் ஃபேக்கல்டி ஃபெலோஷிப் ஸ்கீம். ஸோ பிஹெச்டி முடித்தப்பினாலே அந்த பிஹெச்டியில் இஃப் யூ ஹவ் டன் அவுட்ஸ்டாண்டிங் ரிசர்ச், அதுக்கெல்லாம் சில அளவுகோல்கள் உண்டு, அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா யூ பிகம் எலிஜிபிள் டு ரிசீவ் அன் இன்ஸ்பயர் ஃபேக்கல்டி ஃபெலோஷிப் அட் தி ரேட் ஆஃப் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கிங் இன் அன் ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தேர் ஆல்ரெடி மோர் தென் 20 ஐஐடிஸ் அண்ட்
the plan is that each state will have at least one IIT. So there will be more than 30 IITs and so on. Inga namma state la enga irukke? Chennai. IIT, IIT Madras. Okay? So andha mara in the IIT la or assistant professor enna salary vaangraangalo and the Inspire faculty fellow is get such a fellowship, such a salary for 5 years, and by that time Department of Science and Technology expects this Inspire faculty fellow will get a permanent position and so on. But then DST doesn't stop with that. They provide lifelong support even after retirement, okay, if you want to pursue a research career and so on. Anala the Inspire program is very unique. You should observe, there are other equally good schemes where enna ungalku theriyum DVPY nu solran KVPY adu enna adu theriyuma Kishor Vigyanik Protsahan Yojana KVPY neenga you can go and get more information by just typing KVPY. On the scheme, 11th standard, 12th standard students, it is open. Okay. But anga difference in anna, you will have to make an application, you will have to write a test, and then you will have to attend an interview. Apra, you get selected. And that is not only for pure science, but also engineering, technology, medicine, even agriculture and so on. So, adu vandu ella science and technology subjects ko common. Apparently, there are also other institutions, IISER, therima ungalku ISERS nu kelvi pettirukingla. There are many such ISERS have come up already. Ungalku vandu Trivandrathil irukku, Bhopal, Mohali in Punjab, Pune, Kolkata, Tirupadiyil onnu vandirukku, Bhubaneswar ingala vandirukku. இங்க வந்து ஜஸ்ட் லைக் ஐஐடிஸ் இந்த ஐஐஎஸ்இஆர்ஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நோட் பண்ணிங்க ஐஐஎஸ்இஆர் தேர் வெரி இம்பார்ட்டன்ட் இங்க வந்து ஒன்லி பியூர் சயின்ஸ் கோர்சஸ் ஆர் கண்டக்டட் 4 இயர் பிஎஸ் அண்ட் 1 இயர் எம்எஸ் பை தீசிஸ் இங்க இஃப் யூ கெட் அட்மிஷன் யூ ஆல்சோ கெட் சிமிலர் 80,000 ருபீஸ் பெர் ஆனம் டு பர்சியூ பட் அங்க அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ரைட் அ டெஸ்ட் யூ ஹேவ் டு ஃபேஸ் அன் இன்டர்வியூ அண்ட் சோ ஆன் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இஃப் யூ கெட் செலக்டட் தென் யூ பிகம் எலிஜிபிள் டு ரிசீவ் சச் அ ஸ்காலர்ஷிப் பட் இந்த இன்ஸ்பயர் ஸ்கீமை பொறுத்தவரையில் நோ ஃபர்தர் டெஸ்ட் நீங்க வந்து பிளஸ் டூவில் என்ன மார்க் வாங்குறீங்களோ based on that you become eligible to receive this kind of scholarship automatically. You don't need to make any application, etc., etc. So based on the marks you score in your plus two exam, so particularly this is very useful for people coming from rural areas. Okay, neenga vandu rural areas la padikranga ungalku la and indha maari tuitions, various tuitions, coaching, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் கெட் அன் ஆட்டோமேட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் இன் சயின்ஸ் எக்ஸெட்ரா. அதனால் திஸ் கம்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் மணி, ஃப்ரம் தி டேக்ஸ் தட் யூ பே, யுவர் பேரண்ட்ஸ் பே அண்ட் ஸோ ஆன். அதனால் உங்கள் எவ்ரிபடி ஹேஸ் காட் எ ரைட் டு அஸ்பயர் ஃபார் தீஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ யூ சுட் கெட் டு நோ ஆல் தீஸ் availability of all these fellowships, etc. More information you can get engirundu kadaikum, you just google poi just type DST Inspire, you will get all the details. So ningena yarum kekka vendidilla, neengale you can get enough information and so on. So try to know all these facilities and then make use of the best possibility. So now I come to my topic, world view of physicists, இயற்பியல் அறிஞரின் பார்வையில் இந்த உலகம். ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் மை டாக் இஸ் டு பாயிண்ட் அவுட், ஃபர்ஸ்ட் ஐ வில் கன்சிடர் சயின்ஸ், அறிவியல், அறிவு சார்ந்த இயல். அது என்ன,
What does it mean? What do you mean by Arivial? Science na enna? So, on the science la, the ERPL enbadhi enna? Idha na enoda main, the theme of my topic. So, I want to point out, study of science is extremely challenging. So, science, adhi enna? So, what is science? நீங்கள் அஞ்சு நாள் சயின்ஸ் கேம்ப் அட்டன் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ சம்படி ஆஸ்க் யூ வாட் இஸ் சயின்ஸ், என்ன சொல்லுவீங்க? சயின்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் நேச்சர், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இந்த இயற்கையை பற்றி எல்லா இயல்புகளையும் அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது. ஸோ கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர், அந்த மாதிரி சயின்ஸ் ஸ்டடி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங்னு சொல்கிறேன். ஒரு ரொட்டீன் ஜாப் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஸோ த்ரில்லிங். நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி பேங்க்ஸில் ஒரு சேலஞ்சு கொடுத்த உடனே ப்ரைம் மினிஸ்டர் ஒரு போன வாரம் ஒரு சேலஞ்சு கொடுத்தாரு. ஸோ நவ் எவ்ரிபடி இஸ் சீயிங் தட் பேங்க் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் without even taking a break, leave ellam kuda illama romba challenge irukiradanaala they are working very hard appdi solrom. So when you are thrown open a challenge, you find the underlying subject is extremely interesting. So why science, study of science is challenging? So iyarkai patri neengal arindhu kolla, therindhu kolla, purindhu kolla virumbireergal. So look at the nature around us. So we live on a planet called Earth. Okay, நம்ம இந்த பூமிங்கிற ஒரு கோளில் நம்ம இருக்கிறோம். அதை பார்த்தீங்கனாலே அவுட்சைட் த எர்த், இன்சைட் ஆன் த எர்த், இன்சைட் த எர்த், ஆர் சோ மெனி ஃபேசினேட்டிங் திங்ஸ். ஒரு கடல், ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், ராக்ஸ், சோ மெனி திங்ஸ். தென் யூ கோ இன் டு தி எர்த், யூ டிவைட் த எர்த், யூ ஆஸ்க் த க்வெஸ்சன் வாட் இஸ் இன்சைட் த எர்த். ஓகே, இந்த பூமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதில் வந்து பல லேயர்ஸ் இருக்குது. எஸ் யூ கோ டவுன், ஸோ யூ ஹவ் யூ கேன் டிவைட் தி எர்த் இன் டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஈச் ஒன் ஹேஸ் அ ரோல் டு பிளே அட் த இன்டீரியர் ஆஃப் த எர்த். வெரி ஹாட் மால்டன் லிக்யூட் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஃபெரஸ் லிக்யூடுங்கிறாங்க, என்னென்னு சொல்லு. ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் எர்த் இஸ் மேட் அப் ஆஃப். ஸோ வாட் இஸ் அவுட்சைட் த எர்த்? யூ ஹவ் த அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை வந்து யூ டிவைட் இன் டு வேரியஸ் ஃபேஸஸ் அண்ட் ஸோ ஆன். ஆன் தி எர்த் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு? தென் யூ கோ பியாண்ட் திஸ் எர்த், யூ லுக் அட் த ஸ்கை. ஆன் த மின்மினிகளா யூ சி மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பிளான் ஸ்டார்ஸ், அதனோட பிளானட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ யூ ஆஸ் த ஆன் அ கிளியர் நைட் யூ கேன் சி சோ மெனி ஸ்டார்ஸ், சோ மெனி ஃபேசினேட்டிங் திங்ஸ். ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹாவ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், அதனோட ரூல்ஸ் என்ன, எங்கே இதெல்லாம் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது. ஸோ யூ கீப் ஆன் ஆஸ்கிங் திங்ஸ். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி நேச்சர், நாட் ஓன்லி இன்அனிமேட் திங்ஸ், பட் வி கேன் ஆஸ்க் அபவுட் அவர் செல்ஸ். வாட் இஸ் லைஃப்? எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நேற்றுக்கு வந்து கரண்ட் சயின்ஸ்னு ஒரு விஞ்ஞான இதழ், அது வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை, ஐ திங்க் நவ் இட்ஸ் வீக்லி, பப்ளிஷ்ட் பை இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ். அதில் ரெண்டு ஆர்டிக்கல், பியூட்டிஃபுல் ஆர்டிகல்ஸ், இப்படி ஹவு சயின்ஸ் ஹேஸ் இவால்வ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஹியூமன், இந்த வே ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இந்த பூமியில் இந்த ஷேப்பில் வந்தது, எப்படி இவங்க வந்து சயின்ஸை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு தே ஹாவ் த ஆதர் ஹேஸ் try to argue எப்படி இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேஜ்க்கு வந்திருக்கும், எடி வாட் இஸ் த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அரவுண்ட் அஸ், த சயின்ஸ், அபவுட் த சயின்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி, ஸோ வாய் வி த பிரெயின் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி இன் அ லிவிங் திங், அண்ட் அந்த பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள்லாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் பேசிக் என்டிட்டிஸ் கால்ட் நியூரான். இந்த நியூரான்
itself consists of three basic structures called the central soma or the nucleus, from out of which millions of dendrites, tree-like dendrites emerge. And the dendrites, enna pannudhu? And the dendrites, they collect information from other neurons and then send to the central nucleus, where information is collected, integrated, and so on. In the integrate panna information is sent to other neurons through cylindrical cable-like structures called axons. And the axons, enna irukku? Axons are membranes inside and outside. Enna irukku? Electrolytes irukku, charged liquids irukku. So when the information propagates, electrolysis takes place through osmosis between outer and inner solutions and so on. So as a consequence, the charge concentration changes. So information propagates in the form of what we call as action potentials, as a form of electrical impulses. So electrical impulses means it's essentially based on physical laws. So the axons acts as electrical cables. So now all the laws of physics then plays a crucial role there. So on the laws of Yuspani, this information propagates as electrical pulses, action potentials. அப்புறம் என்ன ஆகுது? அது எண்டு ரீச் பண்ண உடனே அடுத்த நியூரானுக்கு போறதுக்கு முன்னால என்ன இருக்கு? சீனாப்ஸ், வேர் கெமிக்கல்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் ஃபாலோஸ் த லாஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ராபகேஷன் இன் த நியூரான் இஸ் எசென்சியலி எ பிசிக்கோ கெமிக்கல் ஈவெண்ட் சாட்டிஸ்ஃபைங் ஆல் த லாஸ் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ அதனால் ஈவன் லிவிங் திங்ஸ் யூ ஃபைண்ட் satisfies all the basic laws of physics. And the more over aspects of the living thing, the human body or any other living substances you find, is based on the laws of science. So thus, understanding the science of living and non-living things around us is extremely challenging. And it's fascinating because, to understand, you ask the question, why a particular disease arises? Okay, how when a particular medicine is injected to take care of this disease, how it overcomes this, and so on and so forth. So each and every question is extremely challenging to understand the actual working of this particular substance and so on. So this is highly fascinating. So doing science is extremely challenging and fascinating. But doing science is also economically viable, appdin solran. Na ningala kekkalam, the science pandradnala enakku enna laabam, en family ku enna laabam, na vandu oru doctor aavo illa oru engineer aavo oru IT specialist aaga porabodu, na I can earn quite a bit of money. Na science padikkradnala enna enakku laabam? அந்த காலத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சயின்டிஸ்ட்னால் தாடி வச்சுட்டு ஃபேமிலி எல்லாம் கம்ப்ளீட்டாக அது ஃபர்கெட்ஸ் ஈ திங்ஸ் ஒன்லி அபவுட் இஸ் ரிசர்ச் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த மாதிரி நான் பர்சியூ பண்ணணுமா, எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? இட்ஸ் நாட் லைக் தேட். ப்ரெசன்ட் டே டூயிங் சயின்ஸ் இஸ் ஆஸ் குட் ஆஸ் டூயிங் எனி அதர் இந்த மாதிரி மெடிசின் ஆர் ஐடி ஆர் எனி அதர் சப்ஜெக்ட். இன்ஃபேக்ட் யூ ஹாவ் மச் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டூயிங் சயின்ஸ் in the present day. In fact, the country, the economy, the position of a country, of a nation, is decided by the scientific knowledge the country possesses. So inaikku namma solrom ulagathiley or super power, endha country super power nu solrom? The United States of America, the only super power at this point of time. What is the reason for that? Because its universities, its colleges are teeming with millions of very top scientists in different areas of science. So scientifically, United States is supposed to be a superpower because
They have so many people doing, pursuing scientific knowledge in those subjects. So, a country which is scientifically extremely in the top is considered to be superpower. At this point of time, United States is so. But then you will be all surprised. Until 1600, two of the leading scientific superpowers were in the country. Until 16th century, it's not far away in the past, only 4 centuries ago. It was India and China were the leaders, both in economy and in science, or the reverse, science and in economy. Okay? You can imagine, for example, astronomy, mathematics, numbers, the number 0, medicine, surgery, and all this architecture, technology, associated technology and all, India was leading. You have many, many books on different subjects. And this knowledge percolated to the West, that means to the to Europe and all, through Arab travelers. At some point of time, the Arab countries were also on the top in science and so on. Then, this percolated to Europe. Europe was at war with itself, extremely superstitious, until 16th century. And they had a very difficult climatic situation. Europe, most of the countries are extremely cold, snow. They cannot grow food all through the year. Only varasthaki, one time down they can grow food. After the growth under food, eppadi preserve padrathu. It's an extremely complex task. So they were looking for ways and means to grow food and also to keep them safe and so on. So idu ella vandu think panni by 16th century they have understood the concept of heat, the science of thermodynamics. Thermo means what? Heat. Dynamics. Evolution. How heat evolves. They have invented steam engine. Ungalukkellam theriyum yaar steam engine invented pannanga? Steam. James Watt. Or Stevenson. And so on and so forth. Okay. So once the concept of steam engine was invented, they could invent rail engine, rail transport. And then when the steam engines were fitted into ships, they could make long travel without difficulty. And when this, under this scientific industrial revolution in 16th, 17th centuries, they invented the gunpowder and guns. When they were fitted into the ships, they became masters. A small country, it will be difficult. England, having a country, people could travel to the subcontinent, the Indian subcontinent. It's almost like a continent. They could travel to the subcontinent and they could conquer in no time and they could become masters. And they could rule this country for almost 2 centuries. Okay. Because they acquired sufficient scientific knowledge. But by that time, this country lost its interest in innovation, in understanding nature, and so on. So, the Europeans could conquer the whole world, and they could rule for a long time. Then came the World War II. Things have changed. Most of these countries got liberated, including India, and so on. And now, history seems to be repeating itself. India and China are two of the fastest growing nations in the world. And many of the Western countries fear that these two countries can overtake them in no time in the future. So, there is every possibility that once this country
acquires sufficient scientific knowledge, it can fulfill the dream of our past president, Abdul Kalam, and it can become an advanced country. So for which scientific knowledge is required? So that is what science is about. And in the science, the area of physics, ERPL, RVLL, ERPL, in the Turayanadu. So what does it deal with? So I would like to tell that physics covers areas of natural phenomena which are taking place at all levels. At all scales, ella alavugolgalilum nadaiverum iyarkai nigalvugalai patri arindu kolla therindu kolla purindu kolla virumbudhu dhaan indha ERPL indha endra thuraiyanathu adhiya ella alavugol nu solren ungalukku theriy chemistry. So a chemist would like to understand what happens when such and such chemicals are allowed to interact. So which means the atoms, the electrons of that particular atom interact with the other electrons and so on. So what kind of changes take place? So he tries to understand the effect of all these aspects. And the alavugol nadaiverum iyarkai nigalvugalai patri a chemist would like to understand. You think of a botanist. So oru sediya patti, ஒரு விதையை பற்றி, ஒரு செடியை பற்றி, ஒரு மரத்தை பற்றி, ஒரு ஹியூஜ் பேனையன்ட்ரி, ஸோ ஆல் தோஸ் நேச்சுரல் ஃபினாமினா ஹி வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜுவாலஜிஸ்ட், ஒரு வைரஸ், ஒரு செல், ஒரு ஸ்மால் அனிமல், ஒரு ஹியூஜ் அனிமல் லைக் எ வேல். ஸோ ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டடி வில் பி லிமிட்டட் டு தோஸ் ஸ்கேல்ஸ். டேக் அ ஜுவாலஜிஸ்ட், ஸோ யூ வில் பி இன்ட்ரெஸ்டட் to understand the various aspects that are taking place inside the earth, on the surface of the earth, and so on. So his questions will be limited to the size of the earth. But for a physicist, I would like to point out that he will be interested in phenomena that are taking place at almost infinite sized scales, phenomena that are taking place at infinite size to almost zero size. So what these various phenomena that are taking place at different scales, and why he is interested, and how he proceeds with his inquiries. So that's what I would like to pursue in my discussion. So in this pursuit, I would first like to point out what these various science are concerned about, and what are the scientists. I would like to demonstrate that even during British regime, during colonial days, great scientists were born in this country, in this state of Tamil Nadu, who had contributed much to the growth of science. So adanal science ingiradhu vandu it's not just a product of Western thought, but I would like to point out that in the arivialila in the notliye great scientists have born. Then I would like to point out in the ERPL enbadu physics adha patti nanachu paakrabodhu there are two broad classifications. Experimental physics, seyal murai ERPL, theoretical physics appadina kolgai saarndha ERPL. Idu enna indha rendu major divisions, idu renduke rendu enna interconnections, and how this help to understand the laws of nature. In the connection, I would like to point out physical phenomena takes place at different scales. அது என்ன அந்த physical phenomena, அந்த என்ன அந்த அளவுகோல்கள். In the process, one would like to understand the underlying common theme. So, இயற்கையை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது எல்லா இயற்கை அந்த natural phenomena ஒரு சென்ட்ரல் தீம் ஒன் கேன் ஐடென்டிஃபை.
என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அந்த ஒரு சென்ட்ரல் தீம் எல்லா நிகழ்வுகளிலுமே whether it is the rise of sun or whether it's the motion of water on the surface of a pond or the growth of a tree எதை நினைத்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காமன் தீம் இருக்கு அதுதான் மாற்றம் என்பது மாற்றம் என்பதே மாறாத ஒன்று that's what lord krishna tells to arjuna in the battlefield animals are born they grow and die ஒரு குழந்தை பிறக்குது it becomes a young boy or girl and then young adult and then a middle age and then it disappears அதே மாதிரி ஒரு விதையானது செடியாகுது மரமாகுது மண்ணா அப்புறம் it grows and then மண்ணாகுது so animals are born they grow and die and so do plants planets move around all the time chemicals interact crystals grow clouds move water on the surface of a pond changes. everything changes in nature nothing is permanent change alone is unchanging so adudan iyarkai niyadi maatram enbade maaradathu ondru enbadan iyarkai niyadi so if you want to understand nature இயற்கை பற்றி நாம் அறிந்து கொள்ள விரும்புவோம் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த மாற்றங்கள் ஏன் எதற்காக எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் திஸ் வாட் ஐசக் நியூட்டன் தி கிரேட் ஐசக் நியூட்டன் ஹட் டன் ஹி சிந்தசைஸ்ட் ஆல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரையர் டு ஹிஸ் டைம் இன் த ஃபார்ம் ஆஃப் த த்ரீ பேசிக் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் விச் ஃபார்ம்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சயின்ஸ் மாடர்ன் சயின்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் நியூட்டனின் இயக்க விதிகள் அந்த முதல் விதி என்ன சொல்லுது ஒரு பொருளின் மீது இந்த விசை என்பதன் தாக்கம் இல்லாத வரை மாற்றங்கள் நடைபெறாது எவ்ரி பார்ட்டிக்கிள் கண்டினியூஸ் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் ஆக்டட் அப்பான் பை ஃபோர்ஸ் அந்த விசை த செகண்ட் லா கிளியர்லி ஸ்டேட்ஸ் மாற்றங்கள் ஏற்பட்டே தீரும் விசையினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது மாற்றம் நிகழ்ந்தே தீரும் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் ஸோ நீங்கள் இயற்கை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது டேக் எனி திங் எவ்ரி திங் த பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டே இருக்கின்றன ஏன் Why is that planets move around the sun in elliptical orbits? என்ன ரீசன் Because of the gravitational force in the ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நடுவில் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ரைட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்ட் ரெண்டு லைக் சார்ஜஸ் ஒன்ன ஒன்று பக்கத்தில் கொண்டு வர்ற போது என்ன ஆகுது தே ரிப்பல் ஈச் அதர் பாய் பிகாஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா டைப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் வென் யூ பிரிங் டுகெதர் தே அட்ராக்ட் ஈச் அதர் எகெயின் பிகாஸ் ஆஃப் தட் அதே சமயத்தில் இஃப் யூ டேக் த யுரேனியம் நியூக்ளியஸ் 92 பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டான்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் இன் அ டைனி வால்யூம் the order of 10 power minus 8 meters 92 positively charged protons in the presence of other neutrons neutrally charged particles how is that possible but as sonna like charges repel each other but 92 positively charged protons are held together in an extremely tiny volume anga enna nadakkudhu how is that possible that so many positively charged particles can be held together Because at this stage, at this level, you have strong and weak nuclear force which overrules the electrostatic repulsion, the gravitational force. They all overrule panite and the nuclear force starts acting at that range, at that scale. Adhanala, in the 92 protons, they are held together in an extremely tiny volume. So thus,
forces become very important, and they become the cause for changes and so on. So any effort to understand nature has to start from these Newton's laws. Okay. So we will see how these Newton's laws have become very crucial. But idha vanda understand pandradhana maatrangal changes are associated with these nature events, then you have to quantify these changes. It was the greatness of Isaac Newton. We all consider Isaac Newton is perhaps the greatest intellect ever to be born on this earth. The lowerthaliya piranda oru thalai siranda oru thinker appadina Isaac Newton anta solranga. Karanam enna na avar, he not only gave the basic laws of science, but he also gave us the language with which to pursue the consequences of these laws, the logical language. He invented what is known as calculus, the art of calculating changes, differential calculus. Ningala padik aarambichirupinga nenikiren alladhu you will learn more next year plus 2 la BSc la MSc la. As you go up, you will keep on learning these kind of equations. Equations then become part and parcel of higher studies. The more you know about this, the more successful you will be as a scientist. Whether it's physics, whether it's chemistry, whether it's biology, or whatever the subject, or computer science, which one, whatever that you are going to study in future, you will find, even if you are becoming an engineer or any other, even economist, whatever it is, you will find mathematics starts playing a very crucial role. Analadhan ungala vande LKG il irundhu you are all being forced to learn mathematics and so on. Okay. The more in the plus 2 11th la 12th la you go for tuition, because you have to learn more mathematics and so on. In the mathematics la equations are like mathematical poetry. Or language alone, poetry is a very great thing, because ungala thirukku na ellathu theriyum thirukkural la ethana ovvoru kural ethana words irukku 7 words irukku and ஏழு words ஒரு thirukkuralum it contains enormous informations about all aspects of human behavior, illaya ovvoru kuralum. So poetry essentially condenses enormous information into very few words. So large amount of details are concerned. Adhe mara oru poetry patti appreciate panna theriyadhavanga poetry will be very hard to understand. So for an uninitiated person, he will not be able to understand poetry. Large amount of information is contained in that poetic language. So equations are like mathematical poetry. For example, சொல்ல முடியுமா? அந்த மாதிரி equations contain so much information, enormous information. E=mc². உங்களுக்கு எல்லாம் தெரியும். Matter energy equivalence. So அதனோட consequence என்ன? Why E=mc² is so famous? Because the consequence is the nuclear bomb, based on the E=mc² nuclear bombs can be generated. When these nuclear bombs were dropped on the cities of Hiroshima and Nagasaki, the World War II stopped. It's what Albert Einstein wrote to President Roosevelt of the United States of America. The Germans are on the verge of finding a new device called atomic bomb. So unless United States takes effort to invent this before Germans, they will rule the entire world. So President Roosevelt did listen to what Albert Einstein wrote, and he formed a special task force in an extremely confidential manner, working at
a remote part of the United States called New Mexico State at Los Alamos. Los Alamos National Laboratory, now it's called. Still it is there. Top secret research is going on. I happen to go there once in a while. But scientists from other countries are not allowed to go inside. You are allowed to visit only the periphery of the Los Alamos National Lab, so where you can do research, collaborate with scientists from United States, but only United States citizens are allowed to go inside this huge lab and so on. Okay. So there, this nuclear bomb was designed, invented, and then when it was dropped on the cities of Hiroshima and Nagasaki, the World War II stopped. But adhe equation da we now use at inge use pandrom kalpakam kudangulam illa edukaga use pandrom to generate electric power. So during the time of war and peace you can use this equation. So anmara neriya equations which have changed the course of human history, changed the world. So that is the ultimate aim of science, to identifying the basic laws, the basic equations that describe nature. And then there are opportunity scope, perhaps I will skip all that. So you have, science and scientists, very quickly, I'm running out of my time. Well, I will not go into the, I've already mentioned about the meaning of science, etc. There are different kinds of science, different areas of science. உங்களுக்கு எல்லாம் தெரியும், physics, chemistry, biology, etc. Some are well developed, some are just emerging and so on. Well, let me not define all those things. But in the different forms of science, but ஒரு common theme, ஒரு common aspect of science என்னன்னா, when you carry out, when you identify a new result in science, it is supposed to be repeatable. Repeatability அப்படினு சொல்றோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வந்து உங்க லேப்ல ஆல்ரெடி ஒரு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. இந்த பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றீங்க? What is it that you are trying to do? You are trying to find the period of oscillation, T, the period of oscillation. That means you start, you pull a pendulum apart and release it. It goes to the other extreme and then comes back. Going to the other extreme and coming back, that time taken is called a period of oscillation. So you have a thread and at the end of it a spherical bob is attached. So you pull it apart and allow it to oscillate. You start a stop clock when you release it and then calculate it for 10 oscillations, total time, and then take the average. So that is the period of oscillation. So in the period, you know the formula, you know the mathematical expression, T equal to 1 over 2 pi root of square root of L by G, where L is the length of the pendulum and G is acceleration due to gravity. In the experiment neenga vandu innik Puttanambatti la senjalum seri, Chennai la senjalum seri, New York la senjalum seri, Moscow la senjalum seri, you will get the same formula, same expression and same rule holds good. Okay, so irrespective of the space where you carry out this experiment, adhe mara idhe na இன்னைக்கு செஞ்சாலும் சரி, நாளைக்கு செஞ்சாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு செஞ்சாலும் சரி, 100 வருஷம் கழிச்சு செஞ்சாலும் சரி, மில்லியன் இயர்ஸ் கழிச்சு செஞ்சாலும் சரி, இட்ஸ் வில் பி வேலிட். ஸோ சயின்டிஃபிக் ட்ரூத்ஸ் ஆர் வேலிட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ திஸ் வாட் ஒன் ஹேஸ் டு ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட். ஸோ தெர் ஆர் மெனி ரிசல்ட்ஸ் விச் பீப்புள் ஹவ் கிளைம்ட் டு ஹவ் ஃபவுண்ட், விச் ஆர் ஃபவுண்ட் டு பி நாட் ரிப்பீட்டபிள். இன்னொரு லேப்ல, இன்னொரு இதில், அண்டர் சேம் சர்க்கம்ஸ்டன்சஸ் பீப்புள் ஹாவ் ரிப்போர்ட்டட் கோல் டிஃப்யூஷன், சம் பீப்புள் ஹாவ் கிளைம்ட், இல்லை மூலிகை பெட்ரோல்னு சம்படி ஹஸ் கிளைம்ட் இல்லையா.
இதெல்லாம் வந்து when you are unable to repeat then this is not scientific fact so அதுதான் சயின்ஸ்ல முக்கியமானது இந்த சயின்ஸ் வந்து scientists we call those people who practice science well that's not important but I would like to point out an important aspect for young people to be pressed upon that in India now so na 16th century varla India was one of the leaders of science but after that due to various reasons it lost its prime importance but even during British regime great scientists have born and contributed to the progress of science C.V. Raman ungalku ellam theriyum idhukku Raman famous Raman effect Raman enga pirandaru nimidi Tanjavura he was born at Thiruvanaikovil in Tiruchirappalli inge dhaan pakkathula dhaan pirandaru okay in the year 1888 or so and then he went on to study at Presidency College Department of Physics Presidency College Chennai okay anga unde he got his BA degree BA honors and then MA in the year 1907 appra vanda according to the convention of those days government job British government job vaangradha or most important so he got an assistant finance officer position and he went on to work at the age of 17 or 18 at Kolkata but anga pona pinnalum he was so fascinated by science whenever he gets free time he used to visit some lab appa vanda oru nationalist Mahendra Lal Sarkar abingiravaru he had started a lab called Indian Association for Cultivation of Science innikku irukudhu so in future if you get a chance to go to Calcutta you visit this lab and Raman's original equipments are all kept there okay anga vande Raman and his assistants particularly K.S. Krishnan had invented this Raman effect எப்போ வந்து இன்வென்ட் பண்ணாங்க ஆன் பிப்ரவரி 28 1928 ஸோ அதனால தான் நம்ம பிப்ரவரி 28 வி செலிப்ரேட் ஆஸ் எஸ் வாட் சயின்ஸ் டே நேஷனல் சயின்ஸ் டே பிப்ரவரி 28 ஆன் தட் டே ராமன் அண்ட் கிருஷ்ணன் இன்வென்டட் ராமன் எஃபெக்ட் ஸோ வாட் இஸ் ராமன் எஃபெக்ட் ராமன் எஃபெக்ட்ல என்ன எல்லாரும் எவ்ரிபடி சுட் நோ வாட் இஸ் ராமன் எஃபெக்ட் சொல்லுங்க தம்பி எல்லாம் படிச்சிருக்கீங்களா ராமன் எஃபெக்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருமே படிக்கலையா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஒளி சிதறல் So when you send a beam of light into your medium, into your transparent medium, say liquid medium, light enna agudhu. Send a beam of light, you have a medium, and then what will happen? The light gets scattered. So olikatrai anda oru dravathin meedhu padum bolude adu vandu sidarigindrathu. But in the oliye vandu நீங்க அதனோட ப்ராப்பர்ட்டியை வந்து யூ கேன் கேரக்டரைஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் வாட் நார்மலாக ஒளினா யூ அசோசியேட் அஸ் அஸ் அ வேவ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்னு சொல்கிறோம் ஓகே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இஸ் எ லார்ஜ் ஸ்பெக்ட்ரம் அதில் வந்து ஒரு நேரோ ஸ்பெக்ட்ரம் இஸ் எ விசிபிள் லைட்னு சொல்கிறோம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார்ம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் அ வேவ் ப்ராப்பர்ட்டி So wave, in a wave property, it's the wavelength or frequency. So wavelength is what? Number of waves per unit distance. Or frequency is number of oscillations per unit time. So incoming wave
will have a characteristic wavelength. When I say it gets scattered, you measure the wavelength and check what is the wavelength. So what Raman and Krishna had found was, when this light falls on a medium, it gets scattered, but scattered light has very unusual properties. It's not only the original wavelength that you will observe, so that is called elastic scattering. Same wavelength comes, except the direction changes, the momentum changes. They have also found light, a part of the light, has increased wavelength and another part has decreased wavelength. Stokes, anti-Stokes lines, giving rise to Raman, anti-Raman lines and so on, in the spectrum in which it was observed. This has enormous consequences. So if you ask the question, why the Stokes and anti-Stokes lines come out, why the wavelength increases or decreases, then you start asking question, why this light has got scattered? Because of the medium. The medium consists of what? The basic. What does medium consist? Liquid, etc. It consists of molecules or atoms. So these atoms are somehow responsible for the change in the wavelength. But these atoms themselves, what do they consist of? They have the inner nucleus and outer electrons. So when the light changes its wavelength or frequency, that means the electrons change its configuration. It jumps from a lower level to higher level, or a higher level to lower level. So this gives an information about the quantum nature of the matter. Atomic structure, molecular structure, is inferred from Raman effect. So even 90 years after Raman's original invention, Raman spectroscopy, laser Raman spectroscopy, continues to be the tool to understand atomic molecular structure. And that's why Raman got Nobel Prize in the year 1930 itself. Nobel Prize is considered to be the topmost honor for scientific research, scientific invention. So Raman was the first Asian to get Nobel Prize in science. Who was the first Asian to get Nobel Prize in literature? Rabindranath Tagore. So Rabindranath Tagore got Nobel Prize before Raman itself, but Raman got the Nobel Prize in science for the first time. Okay. 2 years immediately after his invention. In fact, Raman was confident that he will get the Nobel Prize in 1928 itself. But that was given to Richard Overton. Richard Overton, something like that. But next year he was very sure he will get it. But that was given to Louis de Broglie. Louis de Broglie, edukaga? Matter wave equivalence. Okay, but which we'll see. But 1930, the aarambathiliye ticket, rendu ticket, appala vandu kappal la dhaan ponom. So he had bought a ticket to enga Nobel Prize enga kudupanga? Sweden, Stockholm la. So Stockholm ku rendu ticket book pannitaru. So he did get the information at the appropriate time. In 1930 he went and received the Nobel Prize, the highest honor, scientific honor. So you should read the life history of C.V. Raman. You go to the Google, just type C.V. Raman, you get all the details. The moonadhar kare Chandrasekhar, Subramaniam Chandrasekhar. Kail patta kingla? Yaro re? Huh? What's he famous for? Huh? Chandrasekhar limit, good. He was the greatest, one of the greatest theoretical astrophysicist. Kolge Sanda Van ERPL. So he was interested, fascinated by the various stellar structures, the planets, the stars, the galaxies, and so on and so forth. So he started worrying about the life history of the stars.
We live because of the star sun. Because we are receiving radiation all the time from the sun. We are so situated because of the radiation, the right amount of radiation, life can emerge in this planet. And then, these kind of stars, when they are emitting radiation, it is natural that emitting radiation means they are giving away energy. But this cannot go on forever. Light, energy emit panite irukirabodu, enada irundalum, however huge the star is, at some point of time, it has to lose all its energy. It will not happen, don't worry, it will not happen tomorrow or 100 years afterwards, but it may happen after billion years onwards. So he was worried about what is the next stage of the sun or the stars. So different stages of stars and so on. Idella evaluate pandrabodha, he came to a conclusion that if a star exceeds the mass of 1.4 times of the sun, then under certain circumstances it will go to what is known as neutron star and then black hole and so on. So idella kandupidichadukaga he got Nobel Prize in the year 1983. But by that time he became a naturalized American. But still he maintained contacts with India. He used to visit India. I had seen him giving lectures at the University of Madras and so on. But another important fact about Subramaniam Chandrasekhar was that he was the nephew of C.V. Raman. So Tamil Nadu la piranda ore family la inde rendu per they went on to receive Nobel Prize. That's a great thing. So, you can expect so, you may all wonder நீங்க இவ்வளவுலாம் சொல்றீங்கள நான் வந்து இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியுமா நான் வந்து மேஜர் இது பண்ண முடியுமா why not yes definitely it's possible During British regime itself, two people who were born from Trichy and nearby, they went on to receive the Nobel Prize. Okay. So why not? Each one of you can aspire. So that's what this INSPIRE is about. Okay. To inspire you to achieve the greatest. Okay. The Nadula Kara SN Bose. Avar vande, avar enga parandar? Satyendranath Bose. He was born at Calcutta. He studied at the University of Calcutta. And then he went on to work at University of Dhaka. The Dhaka enga irukke? It's the capital of present day Bangladesh. But then undivided Bengal. Anga vandu he was working as a professor, as a reader. Anga he invented the property of light. Light na sonna is an electromagnetic radiation waves. But it has also got another property. In the light waves, they can also be considered as light, but are they samitala? As particles. In a kind of particles. Light consists of billions of energy packets called photons. So in the photons, epdi behave pannudhu? எப்படி இந்த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறத ஹி இன்வென்டட் தியரட்டிக்கலி அவரோட ஐடியாஸை வென் ஹி ரோட் எஸ் எ ரிசர்ச் பேப்பர் அண்ட் சென்ட் டு எ பிரிட்டிஷ் சயின்டிஃபிக் ஜேர்னல் கால்ட் பிலசாபிக்கல் மேக்சின் தட் ஜேர்னல் இம்மிடியட்லி ரிஜெக்டட் சேயிங் தட் தீஸ் ஆர் ஆல் நான் சென்ஸ் பட் ஹி வாஸ் சோ கன்வின்ஸ்ட் அபவுட் ஹிஸ் ஐடியாஸ் He sent these results to Albert Einstein at that time, 1927 or something like that. 1926, I think. Requesting him to consider, to have a look at it. And if it is valuable, please, I do not know German, please translate it into German and submit it to German scientific journal, a German scientific physics journal. Albert Einstein, having got this letter and looked at his results, he immediately got
so fascinated. He realized that it's correct, and he translated it and recommended it to be published in the German scientific journal called Zeitschrift für Physik, Journal of Physics. When Bose got this news, he was so happy, he immediately extended his results and sent another paper to Albert Einstein. This time Albert Einstein not only recommended it, translated into German, recommended it for publication, he himself extended further Bose's work, and he submitted another paper following Bose's work. And these works now constitute the underlying property of photons, or basically what is known as bosons. Particles at the fundamental level having what is known as spin angular momentum, which is integer. Mesons, pi mesons, having integer zero spin angular momentum. Photons having spin one angular momentum. Similarly, graviton, two spin two angular momentum, and so on and so forth. There is another group of particles which are called fermions. They are all spin half integers, like proton, neutron, electron, etc. They all have spin half, spin 3 by 2, and so on. So, these are called spin half integer particles. They are called fermions. They are named after an Italian physicist called, famous Italian physicist, Enrico Fermi. But this group of particles are named after Satyendranath Bose, bosons. Ningala kelli pettukalam Higgs boson nu rendu vasukku munnal romba famous ah newspaper la ellam adipettathu. In order to understand the ultimate structure of matter, you also require this Higgs boson. So that particle is also named as boson, and so on. Not only that, in the Bose and Einstein's work combined together to describe these properties of electromagnetic radiation, when you go to extremely small temperature approaching 0 degree Kelvin, appa vandu the consequence of Bose and Einstein's work is that matter takes a new phase called Bose-Einstein condensate, BEC nu solrom. But in the BEC, experimentally observe panna mudiyala, it was extremely difficult. The technology was not so developed. But it was only during 1995 to 2000, low temperature technology was developed. And in 1995, a group in United States and 2000, a group in Germany have identified this new phase of matter, for which they got Nobel Prize. Bose didn't get Nobel Prize because by that time he died. According to the rules of Nobel Prize, only living scientists can be given Nobel Prize. Bose didn't get, but Bose is much more than that. Even the ultimate structure of matter is named after Bose. His name will ever live in science, bosons. So there are other people, Ramanujan, J.C. Bose, G.N. Ramachandran, and so on. I leave it to you to look into their life histories, etc. They all were the products during British regime. So after that also, many, many scientists are contributing to the progress of science. So each one of you, this is in physics. Similarly, in other areas of science, so you can all hope to contribute much to science, different science. Now, very quickly, I come to my topic. I have about 15 minutes. I will try to complete. Physics la, experimental physics. Seyal murai saanda ERPL. Any science is experimental. Experimental means you make an observation, you carry out an experiment, and then அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ற அந்த சிம்பிள் பெண்டுலம் ஸோ யூ ஃபைண்ட் த பீரியட் ஸோ என்ன பண்ணுறீங்க லேபரேட்டரியில் யூ உங்கள் நோட் புக்கில் யூ ட்ரா காலம்ஸ் ஸோ த லெங்க் ஆஃப் பெண்டுலம் த டைம் அண்ட் தென் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம்
ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் 60 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர் இதெல்லாம் நோட் பண்ணுறீங்க, அந்த கரஸ்பாண்டிங் பீரியடை நோட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், சயின்டிஃபிக் நாலேஜ் இஸ் கலெக்டட் ஆஸ் டேட்டா, எஸ் நம்பர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அஸ்ட்ரானமர்ஸ் பிஃபோர் யோகனஸ் கெப்ளர், உங்களுக்கெல்லாம் தெரியும் கெப்ளர், கெப்ளருக்கு முன்னால் எல்லா அஸ்ட்ரானமர்ஸும் வேரியஸ் பிளானட்ஸோட பொசிஷன்ஸை எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுங்கிறத இந்த மெஷர் பண்ணி தே கலெக்டட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. பட் இந்த டேட்டாவை வச்சுட்டு தே குட் நாட் டெல் மச் அபவுட் த பிளானட்டரி மோஷன், இந்த கோள்கள் எல்லாம் எப்படி என்னமாக மூவ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிய முடியல. இட் வாஸ் லெஃப்ட் யோகனஸ் கெப்ளர் to simplify, to synthesize all these numbers, data, in the form of 3 laws. உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி என்ன பாத்தில் போகுது, நீள்வட்ட பாதை, இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். எவ்ரி பிளானட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ். அதே மாதிரி ஈக்குவல் ஏரியாஸ் ஆர் ஸ்வெப்ட் அவுட் இன் ஈக்குவல் டைம்ஸ். அப்புறம் அந்த செமி மேஜர் ஆக்சிஸ், ஸ்கொயர் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கியூப் ஆஃப் அந்த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், அந்த மாதிரி 3 laws யோகனஸ் கெப்ளர் ஹேட் சிந்தசைஸ்ட் ஃப்ரம் திஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. ஓகே, ஒன்ஸ் திஸ் லாஸ் தெரிஞ்ச உடனே திங்ஸ் பிகம் வெரி ஈஸி. ஏன்னா இங்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிளானட் எர்த் வந்து சன்னை சுற்றி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கிறான், யூ கேன் டெல் ஆஃப்டர் 1 இயர் அது எங்கே இருக்கும், ஆஃப்டர் 10 இயர்ஸ் வேர் வில் இட் பி. அதே மாதிரி எவ்ரி பிளானட்ஸ் பற்றி உண்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்கள் சொல்லிவிட முடியும். ஏன்னா அது எலிப்டிக்கல் ஆர்பிட், அந்த எலிப்ஸை நீங்கள் கல்குலேட் பண்ணிங்கன்னா யூ கேன் டெல் வேர் இட் வில் பி. அதே மாதிரி ஒரு நியூ பிளானட்டை கண்டுபிடிச்சோம்னா யூ கேன் இமீடியட்லி சே இட் வில் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். அந்த மாதிரி so ultimate aim will be to identify appropriate concepts, synthesize all these experimental observations so that you can make predictions. So ultimate aim of science is to develop into a technology so that unga watch la idu eppadi move agudhu alladhu unga mobile la oru switch thattunna enna nadakkudhu. இதையெல்லாம் யூ ஆர் ப்ரெடிக்டிங், யூ ஹவ் நாலேஜ் அபவுட் இட் பிகாஸ் ஆஃப் தி சென்சசைசேஷன் எக்ஸெட்ரா. யூ அக்வயர் அப்ரோப்ரியேட் லாஸ் அதிலிருந்து, அதே மாதிரி ஒரு ராக்கெட்டை வென் யூ சென்ட் இட் யூ கேன் கால்குலேட், யூ கேன் ப்ரெடிக்ட் வென் இட் வில் ரீச் மார்ஸ். அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல் மார்ஸ் மிஷன் சொல்கிறோம், சக்ஸஸ்ஃபுல் மூன் மிஷன் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து டியூ டு ப்ரெடிக்ஷன். So that's all become theory. Okay. So now experiment is very important. But unless you have theoretical knowledge, you cannot understand your experiment results. So theory and experiment go hand together. This is what from Newton to Einstein everybody is trying to do. And trying to formulate all this theoretical understanding of experimental results in the form of appropriate equations are formulas. F equal to ma. So that is the consequence of the second law of Newton. Okay. F force, m mass, a acceleration. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்வர்ஸ் ஸ்கொயர்லான்னு சொன்னேன், கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். F equal to g m1 m2 are all constants. Rங்கிறது inter-particle distance or square. Inverse square law. So this is what gravitation law. The del S greater than 0 equal to 0. Adhu enna? Anybody knows? This is the law of thermodynamics. Second law of thermodynamics. Delta S means variation in S na enna? Entropy. Entropy never decreases. Very simple statement about the life. P plus half rho V square equal to constant. Adhu enna? That is the law of hydrodynamics. P is the pressure, rho density, V is the velocity. It's a constant.
Okay. I'm sure you would have all studied. You go back and look at. Del cross E equal to minus dB by dt. The change in the electric force is directly proportional to the magnetic change in the magnetic force. இது எதுக்கு யூஸ் பண்றோம்? Magnetic inductors. Electrical induct, I mean, electrical induction. Okay. Michael Faraday, Faraday's laws. Laws of electromagnetic radiation. One of the four laws. This forms Maxwell's equation. E equal to mc square. Mass energy equivalence. Okay. P equal to h by lambda. So that is the matter wave equivalence. Why matter? Why wave? So P ingirad enna? Momentum. Momentum you associate with a particle. So that's a matter. But lambda, adu enna? Wavelength. H ingirad constant. So particle property is related to the wave property. Idha expand pandra bodhu you get what is known as Schrodinger equation to describe matter at at small distance and so on. Okay. Very quickly, I've already taken a lot of time, but I'll take a few more minutes. So this is what the central theme, but I have given all the background. Physical phenomena takes place at different scales. So we live in a planet called Earth. The Earth, on the Earth, what size? About 13,000 kilometers diameter, roughly spherical in shape. Now we live. Now on the Boomi, another Surya Kudumbathil, solar system, where Sun is our star. Is situated at one of the foci of the ellipse, elliptical orbit. நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறோம் சன்ல இருந்து? எனி கெஸ் ஆர் எனி ரஃப் ஐடியா? நவ் தி டிஸ்டன்ஸ் ஆர் வெரி லார்ஜ். வி டோன்ட் நோ லாங்கர் டாக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அண்ட் ஆல். யூ மெஷர் த டைம் டேக்கன் பை லைட். ஸோ லைட் எவ்வளவு நேரம் ஆகும் டிராவல் பண்றதுக்கு? அபவுட் ரஃப்லி 8 minutes. ஏன் லைட் பத்தி லைட்டோட டைம் சொல்றோம்? பிகாஸ் லைட் டிராவல்ஸ் at very high speed, 3×10⁸ meters. And light can only travel at that speed. No matter can reach that speed. Another, light is the only particle which can travel at that speed. Okay. So, on the light, it takes 8 minutes roughly. Okay. And the other planets are different times, different they are situated. And Sun is very massive. And I said it is releasing energy all the time and so on. Now, where is the next nearest star? What is the next nearest star? Yeah, Alpha Centauri. Adhu evlo doorathil irukke? How much time does light take to travel from Alpha Centauri to Earth? It takes 4.5 years. 4.5 years continuous travel lama Alpha Centauri lindu Earth ku reach panum. On the matter, millions of and billions of stars are there in the galaxy in which we live. In a galaxy we live? Milky Way. In the Milky Way, it's the size of 100,000 light years. All of the millions of billions of small and large stars are there. There are billions of such galaxies in this universe. Okay. And the observable universe is 93 billion light years, unimaginable distance. Why observable? I'm talking about because we can use only light at the highest speed. 93 billion light years, we have billions of galaxies. Each galaxy consists of billions of stars. And each star consists of many, many planets and so on and so forth. So this universe is such a size. But what is beyond 93 billion light years? We don't know. So what is the size of the universe? Perhaps infinity. Perhaps beyond that.
physicists speculate, multi-universe and so on. And then, if you calculate the entire mass of all the planets, galaxies and interstellar matter, etc., it comes only to 4% of the entire universe. What is the remaining 96%? We don't know. Scientists call it dark matter, dark energy, but which very little is known. So a lot of research is going on to understand this dark matter, dark energy and so on. And because of that, dark matter, dark energy, the universe is not stationary, it's flying apart. As you move away, it's flying at higher and higher speeds and so on. So physicists would like to understand all these phenomena taking place from Earth size to infinite size. This is one of such galaxies. Okay, just to demonstrate. It's called spiral galaxy because the structure is spiral, in which there are billions of stars. It's situated, its size is about 17,000 parsecs. That means, one parsec is about 2.1 light years. It's situated 20 million parsecs from us. Enormous distance. In the mara galaxies, in the mara stellar structures, observe pandra ki use tiny little things called telescopes compared to the size of this universe. So these are all very small entities. So Hubble telescope or the radio telescope, Punela for example, you have a lot of such telescopes and so on. Okay. Now you can also ask the question, universe is expanding at a very fast rate. So you may ask the question, what was the previous structure? Nayatrika enna 10 years ku munnala, 100 years ku munnala, 1000 years ku munnala, 13.7 billion years ago, what was the structure of this universe? This is what a schematic picture says. This is the time axis. You go move from here 0 to infinity. And then 13.7 billion light years ago, the universe, it's conceived, was in an extremely condensed, hot, fluid state. Then, for some reason, the universe started expanding, a big bang. In a very short time, matter started forming, because before that, there was matter was in an extremely fluid state, no electron, no proton, no atoms, no molecules, etc. And then, electrons, protons, quarks, etc. started forming. Atoms started forming. After a few thousand years, then slowly atoms, etc. started moving. Planets, galaxies, etc. started forming. And then as you progress, the present day structure, and now we have come to the present level of the universe. So, Big Bang theory, from which the universe has expanded. You may ask a lot of questions. What was the structure which gave rise to this Big Bang? And what was this universe before that time? We say the time started at this point of time, but you can ask the question, what was it before that? If you look at Rig Veda, it talks about the universe at the beginning. But it says that nobody knows what was that before that? How was this universe? Who formed this and so on? So these are all some searching questions physicists would like to understand. Now you come down to the size of the earth, on the earth, above the earth, inside the earth. You ask the question, how is matter formed? We say the matter on the earth consists of three phases. You talk about phases of matter. The solid phase, the liquid phase, the gas phase. In the solid phase, you find the basic constituents, atoms, for example, are situated close to each other. The atoms can vibrate about fixed point. They are regularly arranged, regular patterns. They vibrate on the spot. That's what the major property of solids. You have liquids, water for example. Then the atoms are close together, but they are randomly arranged.
they can move much easily than that of solids, move around each other more freely. But gas, on the atmosphere, for example, the atoms, the constituents are far apart, they are randomly arranged, they move quickly in all directions, etc. So, using all this, you have various structures on the earth, above the earth, inside the earth, and so on. So, to understand all these properties, you have so many structures, for example, tsunami forming from the liquid. How to measure or forewarn the system? Like that, you can think of so many phenomena on the earth. But then, physics, so this is one level. This is condensed matter. How different matters have been formed, how new matters can be formed. So this is what condensed matter research is about. So many physicists are looking into the various structures, condensed matter structures. Okay. So that is extremely fascinating study, field of study. But you go down, you take the matter, any matter, divide, subdivide, go to smaller and smaller scales. You go to a scale called nanoscale. What is nano? 10 power minus 9 meters. What is so strange about this nano? You find that matter very often at that scale behaves quite differently from the ordinary matter, because the surface to volume ratio is different. Consequently, the mechanical, electrical, chemical and other properties change. Example, carbon nanotube, graphite, graphene, etc. So the study of matter at nano is an extremely interesting and challenging topic. So many institutions have started looking into synthesizing nanosubstances and analyzing them and to look at their consequences and so on. But the study becomes extremely complicated, expensive. Scientific research becomes expensive because you require sophisticated instruments like atomic force microscope, scanning electron microscope, tunneling electron microscope, etc., to synthesize, to understand all these structures. Okay. Science becomes expensive. Even more expensive if you want to. So that is at nanoscale. If you want to study the matter at even smaller scale, you go to atomic scale, atoms, you have Department of Atomic Energy, which is interested in the study of interaction of different atoms, their properties and so on. But you go down even to smaller scale, you want to ask the question, what is atom made up of? Atom made up of the inner nucleus and outer electrons. So that is what nuclear physics, atomic physics study. But you ask the question, what is nucleus itself is made up of? But now you are going to even smaller scale, 10 power minus 8 meters, 10 power minus 12 meters, 10 power minus 15 meters, 10 power minus 17 meters and so on. So you know, nucleus consists of protons, positively charged protons, and neutrally charged neutrons. But their size is of 10 power minus 15 meters. But now you ask the question, what is neutron and proton themselves are made up of? Now you come to the conclusion that these are not fundamental structure, they are also composite. Protons, neutrons, etc. are themselves made up of even smaller constituents called, what are the basic constituents? Quarks. So they are made up of different kinds of quarks and so on. So you keep on asking questions, what is the ultimate structure of matter? So in order to understand that, you require very, very sophisticated laboratories. Now research becomes, not even a single country, even not even the United States, can afford to develop appropriate lab. The nations of the world have to join together, pool together all their resources, money, manpower, technology, etc.
And you have to build a lab, for example, on the borders of Switzerland and France. A laboratory has been built. 28 kilometers circumference, 100 meters below the earth. A deep tunnel has been dug, where huge electromagnets all around this 28 kilometer circumference has been kept. So this is called Center for European Nuclear Research, CERN. This is a French word. So here, for example, I hope you are able to see this middle picture. There is a laboratory here and there. They produce two beams of positively charged protons. Protons are positively charged. You produce two beams, because you cannot isolate one proton, but you can produce a large number of protons. And these two beams are fed in this huge electromagnets at some point, and then allowed to move in the opposite direction in this 28 kilometer radius. Now, these electromagnets have two properties. Once you have a charged particles, these electromagnets will make them to travel in curved paths. You can make them to move in circular paths. But as they move, they also gain energy. We say they get accelerated. Charged particles get accelerated in electromagnetic fields. So they gain more and more energy. That means their speed keeps on increasing. They reach, the rendu beam poravadhu enna agum? Circular path la povudhu. Somewhere they will meet. Before they meet, they reach very high velocity. Velocity is approaching that of light. But as I said, matter can never reach the velocity of light. They can approach the velocity of light. So on the high velocity, these proton beams, they meet, they bang. And the consequence is this first picture. So one proton here, one proton here, when they interact, they break into pieces. Millions of smaller entities emerge. And from out of these entities, physicists try to look at the ultimate structure of matter. And the consequence is that this is what our present understanding, what is known as standard matter theory of matter. So you have, ultimately, what we have now is, there are six types of quarks. Up, down, charm, strangeness, top, bottom. They are massive particles. They are light energy particles, light mass particles, electron, muon, tauon. They associate neutrinos, electron neutrino, muon neutrino, tauon neutrino. So all these particles, 6 plus 6, 12, and their antiparticles, they constitute matter. But then, why different masses? How this matter interacts? And these particles are all fermions, spin half integer particles. How these particles interact? Through the force carriers, namely bosons. The photon, the gluon, the Z boson, the W boson. And why these different masses? You required a new particle for that. That was the missing Higgs boson, which was invented 2 years ago in this experiment. Higgs boson was invented in this CERN accelerator. Okay. So this is our present understanding. This picture plus Higgs boson is the ultimate structure of matter as we know now. This may not be the final one. When these particles are also made to interact appropriately, they may even give to smaller entities. But this is as they understand, at an extremely smaller state of 10 power minus 18 meters or so, the matter behaves like this. Okay. And this is a big tour that I have taken you from infinity to almost zero level. Okay. All these studies are through, starting from Newton's equations, Newton's laws, whether it is the rising of the racket
the force F equal to the rate of change of momentum dp by dt, P equal to mv, or the motion of the planets, the sun, and the various 8 planets, and so on. They are all described by Newton's laws, Newton's equations. When you solve these equations, you get the ultimate picture. Similarly, Newton's laws for macroscopic bodies, Maxwell's equations describe electromagnetic radiation, Schrodinger equation describes P equal to H by lambda, that's modifications, describe atomic, subatomic world. Matter at large, planets, stars, galaxies, and the universe itself is described by so-called Einstein's equations. So ultimately, everything you try to describe in terms of equations. Equations, equations, mathematics as the logical language of science. I conclude my lecture, sorry I have taken much time, with this famous quotation of Isaac Newton. So this is Isaac Newton. I said Isaac Newton, perhaps the greatest intellect ever to be born on this earth. So he was asked during his lifetime, how do you evaluate your own work in science? So to which he is supposed to have answered, I do not know what I may appear to the world. The ulagam enai patri enna nenakkudhu enak theriyadhu. They may think that I am very great. But to myself, I seem to have been only like a boy playing on the seashore. இந்த மெரினா பீச்சில் இந்த மணலில் கையை விட்டு விளையாட்டுக்கிற ஒரு சின்ன பொடியன் மாதிரி தான் என்னுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நான் நினைத்து பார்க்கும் பொழுது ஐ ஃபீல் லைக். ஸோ டு மை செல்ஃப் ஐ சீம் டு ஹவ் பீன் ஒன்லி லைக் எ பாய் பிளேயிங் இன் தி ஷீஷோர். இந்த பையன் என்ன பண்ணுறான், டைவர்ட்டிங் மை செல்ஃப் இன் நவ் அண்ட் தென் ஃபைண்டிங் அ ஸ்மூதர் பெபிள் ஆர் அ பிரிட்டியர் ஷெல் தென் ஆர்டினரி. அந்த மணலில் கையை விட்டு விளையாட்டுக்கிற போது தடனா trying to find or is finding occasionally a smoother pebble or a prettier shell than ordinary. Oru alagana koolangalayo alladhu alagana sangaiyo kandupidicha sandosathula thulli kudikkira oru sinna podiyan maradha ennudaiya kandupidippugalai patri naane nenaithu paarkumbolude I feel like. While the great ocean of truth lay all undiscovered before me, நான் கண்டுபிடித்ததெல்லாம் சின்ன சின்ன அழகான கூழாங்கற்கள் தான். எனக்கு தெரியாதவை, எனக்கு புரியாதவை, நான் கண்டுபிடிக்காதவை. இந்த பிரபஞ்சத்தை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது எதிரே பறந்து விரிந்து கிடக்கின்ற வங்காள விரிகுடா போன்று இயற்கையை பற்றி உண்மைகள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் புதைந்து கிடக்கின்றன. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த சின்ன சின்ன அழகான கூழாங்கற்களோ சங்குகள் தான். வித் தி ஃபாண்ட் ஹோப், இந்த வரும் காலங்களிலும் உங்களை போன்ற இளம் மாணவர்கள் நீங்களும் இந்த அழகான சிறு சிறு கூழாங்கற்களையோ சங்குகளையோ கண்டுபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் கண்டக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் கேம்ப்ஸ். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.